Okay, next question coming up. Find four equal circle or describe about four corners of the square so that each touches two of the others as shown in the figure. அதாவது இதுக்கான மீனிங் என்னது அப்படின்னா ஃபோர் சர்க்கிள்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகே, ஃபோர் சர்க்கிள்ஸ் இருக்குது. இதோட சென்டர் பாயிண்ட்ஸ் வந்து என்னென்னு டச் பண்ணுது அப்படின்னா ஸ்கொயரோட ஒவ்வொரு சைட்ஸுமே வந்து டச் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இதான் சொல்லிக்காங்க, ஃபோர் ஈக்குவல் சர்க்கிள்ஸ் ஆர் டிஸ்கிரைப் அபவுட் ஃபோர் கார்னர்ஸ். இந்த ஸ்கொயரோட ஃபோர் கார்னர்ஸ், ஒன் கார்னர், செகண்ட், தேர்ட், ஃபோர், இந்த ஃபோர் கார்னர்ஸ் ஆஃப் எ ஸ்கொயர் ஸோ தட் ஈச் டச்சஸ் டூ ஆஃப் த சர்க்கிள்ஸ். ரெண்டு சர்க்கிள்ஸுமே வந்து நமக்கு வந்து டச்சஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஷோன் இந்த ஃபிகர் அதான் போட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஷேடர் போர்ஷன். இதில் நமக்கு எது ஷேட் பண்ணிக்காங்க அவங்களே கொடுத்த கிவன் இப்போ கொஸ்டின் என்ன ஷேட் பண்ணிக்காங்க அப்படின்னா இந்த இன்டீரியர் ஏரியா தான் வந்து நமக்கு ஷேட் பண்ணியிருக்காங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஷேடட் போர்ஷன் ஈச் சைட் ஆஃப் த ஸ்கொயர் மெஷரிங் 28 சென்டிமீட்டர். இப்போ இந்த ஸ்கொயரோட ஈச் சைட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 28 சென்டிமீட்டர். த ஃபோ ஏ இஸ் ஈக்குவல் டு 28 சென்டிமீட்டர். இப்போ ஒன் சைடோட வேல்யூ வந்து ஸ்கொயரோட சைட்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 28 சென்டிமீட்டர் அப்படின்னா அதுக்கு நம்ம ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும். அப்போ 28 ஆஃப் போட்டால் அப்படின்னா ரேடியஸ் வேல்யூ கிடச்சிரும். இந்த ஃபோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு இதுலேருந்து இது வரைக்கும் ஃபுல் தட் இஸ் ஸ்கொயர் ஆஃப் தி ஒன் சைட், ஸ்கொயரோட ஒன் சைட் 28 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதில் ஆஃப் தான் நமக்கு என்னென்னா ரேடியஸ், ஏன்னா இங்கே சென்டரில் தான் நமக்கு டச்சாக இருக்குது. ஸோ அப்போ இதில் ஆஃப் என்ன வரும் அப்படின்னா 14 சென்டிமீட்டர். ஸோ 14 போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சர்க்கிளோட நாலு சர்க்கிள்ஸோட குவாட்ரன்ட், இப்போ பாதி பாத கால் பகுதி தான் நமக்கு வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ அதோட ஏரியாஸ் மைனஸ் இந்த ஸ்கொயரோட ஏரியாவை சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த இன்டீரியராக இருக்கிற இந்த ஏரியாவோட நமக்கு வேல்யூஸ் கிடச்சிரும். ஸோ அதை பார்க்கலாம். ஸோ பார்த்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கொயரோட ஏரியா வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும். ஸோ கேபிட்டல் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஸ்கொயருக்கு உண்டான ஏரியா ஃபார்முலானா ஏ ஸ்கொயர் மைனஸ் 4 × 4 சர்க்கிள்ஸ் இருக்குது, அதில் கால் பகுதிகள் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சானோ. ஸோ கால் பகுதியின் பரப்பளவு என்ன அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 4, பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 4 சொல்லிட்டு நமக்கு கிடைக்குது. இந்த 4 இந்த 4 ஷுட் பி கேன்சல் ஆகிடும். ஏவோட வேல்யூ என்னது அப்படின்னா 28 இருக்குது. ஸோ 28 ஸ்கொயர் மைனஸ் 22 டிவைடட் பை 7 இன்ட்டு ஆர் வேல்யூ என்னது அப்படின்னா 14. ஸோ 14 × 14 சொல்லிட்டு நான் போட்டுக்கிறேன். இப்போ இது கேன்சல் பண்ண அப்படின்னா 7 × 2 = 14 கிடைக்கும். ரிமைனிங் இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். 28 ஸ்கொயர் 28 × 28 இதை வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ண அப்படின்னா நமக்கு வந்து 784 சொல்லிட்டு நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ 784 நான் வந்து போட்டேன். மைனஸ் இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா 22 × 2 என்ன கிடைக்குன்னா 44 கிடைக்கும். 44 × 14 போடலாம். 44 × 14 இப்போ இதை மல்டிப்ளை பண்ண அப்படின்னா 616 சொல்லிட்டு நமக்கு வந்து வேல்யூ கிடைக்குது. ஸோ இது போட்டேன் 616. இப்போ இது வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் போதும். ஸோ 14ல 6 போச்சு அப்படின்னா இங்கே ஒரு 4 அங்கே ஒரு 4 8 கிடைக்கும். தென் ரிமைனிங் என்ன இருக்குன்னா 7 7ல 1 போச்சுன்னா 6 கிடைக்கும். தென் இங்கே 7ல 1 6 போச்சுன்னா 1 சிக்ஸ் இருக்குது. அப்போ 168 தான் நமக்கு ஆன்சர்.